வணக்கம் நண்பர்களே. பாகம் 2 அத்தியாயம் 48 இறுதியில புத்த பிக்ஷு ரதத்தில் ஏறுறதையும் கண்ணபிரான் வேண்டாத இருப்ப ரதத்தின் உதிரிகளை தட்டி விடுறதையும் வீரர்கள் ரதத்தின் பின்னாடி தொடர்ந்து செல்வதையும் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல சத்ருகன் முகத்துல கோபம் கொதிக்குது, சக்கரவர்த்தி முகத்திலேயோ புன்னக தவழுதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 49, தலைப்பு காஞ்சியில் கோலாகலம். ஏறக்குறைய அர்த்த ராத்திரியில வராக நதிக்கரையிலிருந்து புறப்பட்ட மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் காஞ்சி மாநகரத்தை நோக்கி விரைந்து போறாங்க. வழியில ரெண்டு காத தூரத்துக்கு ஒன்றாக ஏற்பாடு செஞ்சிருந்த ராஜாங்க விடுதிகள்னா அவர்களுக்காக மாற்று குதிரைகள் ஆயத்தமா இருக்குது. உணவும் சிரம பரிகாரம் செய்து கொள்வதற்கு வசதியும் ஏற்பாடு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்குது. இவ்வளவோட ஒவ்வொரு விடுதியும் 100 குதிரை வீரர்கள் அணிவகுத்து ஆயத்தமா நிக்கிறாங்க. மாமல்லரோட வந்த வீரர்களை அங்கங்கே நிறுத்திட்டு புதிய துணை வீரர்களை செல்வது பிரயாணத்தின் விரைவுக்கு ரொம்ப அனுகூலமா இருந்துச்சு. இந்த முன்னேற்பாடெல்லாம் மாமல்லருக்கு மிக்க வியப்பாதான் இருந்துச்சு. அதே வழியில முன்னால சென்ற தம் தந்தை தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு விட்டு போயிருக்கணும்னு ஊகிச்சுக்கிறாரு மாமல்லர். அதனால மாமல்லருக்கு தன் தந்தை மேலே இதுவரைக்கும் இருந்த அளவை விட மிக்க மதிப்பும் அன்பும் கூடிப்போ இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கிறது தன் தந்தையை பத்தி பரஞ்சோதியிடம் சொல்லி சொல்லி மகிழ்ந்து போறாரு. அதற்கு பரஞ்சோதி, ஆஹா, இதையெல்லாம் ஒரு பிரமாதமா சொல்றீங்களே. சமுத்திரத்தின் ஆழத்தையாவது கண்டுபிடிக்கலாம், ஆனா சத்ரு மல்லரான மகேந்திரனின் முன்ஜாக்கிரதிக்கு ஆழம் கண்டுபிடிக்கவே முடியாது. இதையெல்லாம் 8 மாத அவரோட இருந்து நேரிலேயே பார்த்திருக்கேன். அதனாலதான் சக்கரவர்த்தி எது சொன்னாலும் அதற்கு மாறா என்னை மனதில் நினைப்பது கூட இல்லைன்னு சொல்றார். வடபெண்ணை ஆற்றுங்கரையில பல்லவ சைன்யத்தோட 8 மாதம் தங்கி வாதாபி சைன்யத்தை மேல வரவொட்டாமல் தடுப்பதற்கு சக்கரவர்த்தி கையாண்ட அதிசயமான யுக்திகளையும் தந்திரங்களையும் பற்றி பரஞ்சோதி அப்படிதான் சொல்றாரு. இது மாமல்லருக்கு அவ்வளவு உற்சாகம் தரவே இல்லை. தளபதி, நீங்க என்னதான் சொல்லுங்க, எதிராளியை நிறுத்தி வைப்பது, ஏமாற்றுவது, பின்வாங்கி தப்பித்து கொண்டு வருவது, இதெல்லாம் ஒருவித பெருமையும் இருப்பதாக எனக்கு தெரியல என்று சொல்றாரு மாமல்லர். அப்ப பரஞ்சோதி, யுத்தத்தில் பின்வாங்க வேண்டிய சமயமும் உண்டு, எதிர்த்து தாக்க வேண்டிய சமயமும் உண்டு. ஒன்று கவனித்தீர்களா? துர்வினிதனை துரத்தி கொண்டு தென்பெண்ணைக்கு அப்பால் தாங்கள் போக வேண்டாம் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருந்தார் அல்லவா? அதற்காக தாங்கள் வருத்தப்பட்டீர்கள் கூட. ஆனால் துர்வினிதன் தப்பித்துக் கொண்டு விட்டானா? இல்லையே, சக்கரவர்த்தி அதற்கும் ஏற்பாடு செய்திருந்தார் அல்லவா? தென்பெண்ணைக்கு அக்கறையில திருக்கோவிலூர் கோட்டை தலைவன் அனந்தன் மழவராயனை ஆயத்தமா இருக்கும்படி செய்தார் அல்லவா? துர்வினிதன் சமண பண்ணில ஒழிஞ்சு கொள்ள முயன்ற தப்ப முடியவில்லையே. இப்போது அவன் மழவராயன் கோட்டையில சிறைப்பட்டு இருக்கிறான் அல்லவா? பிரபு, பிரம்மாண்டமான சைன்யங்களை வைத்துக் கொண்டு யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் நமது சக்கரவர்த்தியை போல சொற்ப சைன்யத்தை வைத்துக் கொண்டு மகத்தான எதிரிகள் மேல வெற்றியடைந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு பரஞ்சோதி. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? பல்லவ வீரன் ஒவ்வொருவனும் சலுக்கு வீரன் 10 பேருக்கு இணையானவர்கள் அல்லவா? உள்ளூர் போரில தான் நாம் பார்த்தோமே அப்படின்னு சொல்றாரு மாமல்லர். மகேந்திர சக்கரவர்த்தி சுத்த வீரத்தை கை கொள்ளாமல் ராஜதந்திரத்தை கையாண்டு ஜெயிக்கிறார் என்ற எண்ணம் குமார சக்கரவர்த்திக்கு ஒரே கசப்பா இருக்குது. அதை அவரால் ஒப்புக்கொள்ளவோ பாராட்டவோ முடியல. பாதி இரவும் ஒரு பகலும் அந்த அபூர்வ சிநேகிதர்கள் ரெண்டு பேரும் இடைவிடாமல் பிரயாணம் செஞ்சு சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்துல காஞ்சி மாநகரோட தெற்கு வாசல் கிட்ட போயிடுறாங்க. அதே தெற்கு வாசல 9 மாசங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் அஸ்தமன நேரத்துல நாகநந்தி பீச்சு போட தான் வந்தது பரஞ்சோதிக்கு நினைவுக்கு வருது. அன்று கோட்டை கதவின் உள் துவாரத்தின் வழியாக நகருக்குள் பரஞ்சோதி பிரவேசித்தார். இன்றைக்கு அவ்விதம் பிரவேசிக்க வேண்டி இருக்கவே இல்லை. மாமல்லரும் பரஞ்சோதியும் துணையாக வந்த வீரர்களோட கோட்டை வாசல் கிட்ட வந்ததுனே கோட்டை வாசல் மேல் மச்சு மண்டபத்துல ஜய பேரிகைகள் முழங்குது, வெற்றி சங்குகள் ஒழிக்குது, கொம்புகள் கோஷிக்குது. கோட்டைக்கு உட்புறத்துல ஒரே கோலாகல சத்தம் கேட்குது. கோட்டை கதவுகள் படார்னு திறக்குது. உள்ளே பார்த்தால் நகரம் கண்கொள்ளா காட்சியா இருக்குது. விசாலமான வீதிகள் நடுவுல கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பல்ல வீரர்கள் அணிவகுத்து நிக்கிறாங்க. ரெண்டு புறத்து வீடுகளின் ஒப்பரிக்கை மாடங்கள்ல திவ்ய அலங்கார பூஷிதைகளாக இளம் பெண்கள் நிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல மல்லிகை, முல்லை, கொன்றை மலர்கள் கும்பல் கும்பலா கொட்டி இருக்கு. ரெண்டு கை நிறைய புஷ்பங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க தயாரா நின்றுட்டு இருக்காங்க. எதற்காகன்னு சொல்லணுமா? வெற்றி வீரராக திரும்பி வரக்கூடிய குமார சக்கரவர்த்தி மீது மலர் மாறி பொழிவதற்காகத்தான்.
காஞ்சி நகரம் அன்று அப்படி கோலாகலமாக இருந்ததுக்கு காரணங்கள் ரெண்டு. முதலாவது, வடக்கு போர்க்களத்திலிருந்து பல்லவ சைன்யம் சேனாதிபதி கலிப்பகையின் தலைமையில் காஞ்சிக்கு திரும்பி வந்துருச்சு. சென்ற சில நாட்களாக ஜனங்கள் நகரை விட்டு போய் கொண்டிருந்தபடியால் பாழடைந்தது போல இருந்த நகரம் 100,000 போர் வீரர்களோட வரவுனால ஒரே கலகலப்பாக இருக்குது. அத்தோட புல்லனூர் சண்டையில் மாமல்லர் வேற மகத்தான வெற்றியை பெற்ற செய்தி அனைவருக்கும் உற்சாகத்தை உண்டு பண்ணியிருந்தது. இத்தகைய உற்சாகத்துக்கு காரண புருஷரான குமார சக்கரவர்த்தி மாமல்லர் இன்னைக்கு நகருக்கு திரும்பி வருகிறார். அவரை நேரிலே பார்க்க போகிறோம்னு தெரிஞ்ச பிறகு மகாஜனங்களோட குதூகலத்தை கேட்கணுமா என்ன? தூக்கி நிறுத்தியிருந்த பாலம் அகழிக்கு மேலே விடப்பட்டதும் மாமல்லர் அது வழியே கோட்டைக்கு பிரவேசிக்கிறார். பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து போறாங்க. திறந்த கோட்டை கதவு மறுபடியும் சாத்திக்குது. கோட்டை வாசலை தாண்டி மாமல்லர் நகர வீதியில பிரவேசித்ததுதான் தாமதம். ஏக காலத்துல ஆயிரக்கணக்கான ரிஷப கொடிகள் தெருவெல்லாம் உயர்ந்து நிக்குது. வீதியில அணிவகுத்து நின்ற வீரர்கள் அது வரைக்கும் அந்த கொடிகளை தாழ்த்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க. மாமல்லர் உள்ள பிரவேசித்ததும் கொடிகள் மலமல மலமலன்னு உயர்ந்து காட்டுல சட சட சடன்னு அடிச்சுக்கிற காட்சி ஏதோ ஒரு இந்திரஜால காட்சி மாதிரி இருக்குது. அதிலிருந்து குமார சக்கரவர்த்தி நகருக்குள் பிரவேசித்து விட்டார்னு நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் நிக்கிற ஜனத்திரள் தெரிஞ்சுக்குது. அவ்வளவு ஜனங்களும் ஒருத்தவங்க அந்த செய்தியை சொல்லி மகிழ்ந்துக்கிறாங்க. அப்ப எழுந்த சத்தம் 7 சமுத்திரங்களும் ஒரேடியா பொங்கி எழும்புற மாதிரி பேரொழியே ஒத்திருக்குது. மாமல்லரை வரவேற்பதற்காக கோட்டை வாசல் கருங்கில அமைச்சர் குழுவினர், மந்திரி மண்டலத்தார் இவர்களோட சேனாதிபதி கலிப்பகையாரும் காத்துட்டு இருக்காங்க. மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைகள் மீது இருந்து இறங்குறாங்க. தங்க நிறமான கொன்றை பூக்கல ரொம்ப அழகா தொடுத்திருந்த ஒரு பெரிய மாலைய மாமல்லருடைய கழுத்திலும் முதலமைச்சர் சூட்ட சேனாதிபதி கலிப்பகையார், வாழ்க வாழ்க புல்லலூர் போர்க்களத்தில் கங்கை நாட்டு மன்னனி உரங்கண்ட வீராதி வீர மாமல்லர், வாழ்க வாழ்க அப்படின்னு சொன்னதும் வாழ்க வாழ்க ஜெய விஜயீபவ அப்படின்னு கோஷங்கள் 10,000 கண்டங்கள்ல இருந்து ஏக காலத்தில் எழுந்து வானலாவும் முழங்கி நிக்குது. இந்த வரவேற்பு வைபவங்கள்னால எல்லாம் மாமல்லருடைய முகத்துல நியாயமா தோன்றியிருக்கக்கூடிய மலர்ச்சி காணப்படவே இல்லை. அவருடைய மனசுல இன்னதுன்னு தெரியாது ஏதோ ஒரு குறை உறுத்திக்கிட்டே இருக்குது. தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி முன்னதாகவே நகருக்கு வந்து இந்த வைபவத்தை நல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கார் போல இருக்குது. பல்லவ ராஜ்யத்தின் மகத்தான எதிரியின் படைகள் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது இந்த வெற்றி முழக்கங்கள் எல்லாம் எதற்காக அப்படின்னு தான் நினைக்கிறார். அந்த கணமே தந்தையை பார்க்க வேணும் போல ஆவல் மாமல்லருடைய உள்ளத்துல பொங்கி வருது. உடனே அவரும் பரஞ்சோதியும் அவங்கவுங்க முதல மேல ஏறிக்கிட்டு அரண்மனை நோக்கி விரைந்து போறாங்க. அரண்மனை வாசலை அடைஞ்சு முன் வாசலையோ நிலா முத்தத்தையும் தாண்டி உள்ளே போனதும் அந்த புறத்து வாசல்ல ஓன மகாதேவியார் தன்னுடைய சேடியார் புனை சூழ காத்திருப்பதை பார்க்கிறார். போர்க்களத்திலிருந்து வெற்றி மாலை சூடி திரும்பி வந்த வீர புதல்வனை அன்னை ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்த பிறகு, குழந்தாய், உன் வீர செயல்களை பற்றி கேட்டு என் தோள்கள் பூரித்திருக்கின்றன. நகரமாந்தர் எல்லாம் சொல்ல முடியாத ஆனந்தத்தில் மூழ்கி இருக்காங்க. ஆனால் உன் முகம் ஏன் வாடி சினுங்கி இருக்கிறது? நெடு தூரம் பிரயாணம் செய்து வந்து அனுப்பினாலோ அப்படின்னு கேட்கிறாங்க சக்கரவர்த்தினி. ஆமாம்மா, அதுவும் ஒரு காரணம்தான். ஆனால் அது மட்டுமல்ல, இந்த வரவேற்பு வைபவம் ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை. புல்லலூர் சண்டையில் அடைந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றியா? வாதாபி சைனியம் ஒரு பெரிய சமுத்திரம் என்றால் கங்கர் சைனியம் ஒரு சிறு குட்டைக்கு சமானம். அந்த சிறு படியை முறியடித்ததற்கும் நானே முழு காரணமும் அல்ல. புல்லலூர் சண்டையில நமது வெற்றிக்கு காரணமானவர் உண்மையில் என் தந்தை தான். அது போகட்டும். அம்மா, சக்கரவர்த்தி எங்கே? மின் மாமல்லர் கேட்கிறார். அப்ப போனமகாதேவியோட முகத்துல ஆச்சரியக்குறி காணப்படுது. இது என்ன குழந்தாய்? அந்த கேள்வி உன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்றல்லவா நினைத்தேன். என்னை நீ கேட்கிறாயே, அப்பா எங்கே? நீ பார்க்க இல்லையா? உன்னோட அவர் வரவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க போன மகாதேவி. அப்போதுதான் மகேந்திர சக்கரவர்த்தி காஞ்சிக்கு இன்னும் வந்து சேரலன்றதே மாமல்லருக்கு தெரிய வருது. தனக்கு முன்னாலே புறப்பட்டவர் ஏன் இன்னும் வந்து சேரல? வழியில் ஏதேனும் அபாயம் நேர்ந்திருக்குமோ? வாதாபி படைகள் கோட்டையை சூழ்வதற்குள் சக்கரவர்த்தி வந்து சேராவிட்டால் என்ன செய்வது? ராஜ்ய பொறுப்பும் யுத்தம் நடத்தும் பொறுப்பு தம்மையல்லவா சாரும் அப்படின்னு பல எண்ணங்கள் மாமல்லரோட உள்ளத்தில் பொங்கி எழும்புது. போன மகாதேவி கூறிய செய்தியானது மாமல்லருக்கு எவ்வளவு வியப்பை அளித்ததோ அவ்வளவு பரஞ்சோதிக்கு அளித்ததாகவே தெரியவில்லை. அவர் இதை எதிர்பார்த்ததாகவே தோணுது. 50 மீண்டும் சந்திப்போம்.